எழுதியவர் ஆனா முத்துலிங்கம். நான் வழக்கம் போல என் கதிரையிலே சாய்ந்திருந்தேன். அந்த இலையுதிர் பருவத்தின் மௌனமான மாலை வேளையில் மின்கணப்பு மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. துரியன் காலடியில் படுத்திருந்தது. அன்று முழுக்க அது சாப்பிடவில்லை. சாப்பாட்டை போய் முகர்வதும் மறுபடியும் வந்து படுப்பதுமாக இருந்தது. என்னுடைய மகன் கல்லூரிக்கு போன நாள் தொடங்கி இப்படித்தான். இரண்டு நாள் முன்பு நானும் என் மனைவியும் காரிலே போய் எங்கள் மகனை அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் இருக்கும் பெர்க்லி கல்லூரியிலே சேர்த்து விட்டு வந்திருந்தோம். அந்த கல்லூரி எங்கள் வீட்டிலிருந்து 300 மைல் தொலைவில் இருந்தது. எங்களைப் போல இன்னும் பல பெற்றோரும் அமெரிக்காவின் பல பகுதிகளிலும் இருந்து அங்கே வந்திருந்தனர். 17 வயது தாண்டிய பிள்ளைகளை இப்படி பெற்றோர் கூட்டி வந்து கல்லூரிகளில் சேர்ப்பது இங்கு ஒரு சடங்கு. பிள்ளைகளுடன் பெற்றோருடைய உறவுகள் துண்டிக்கப்படும் முக்கியமான நாள் இது. இதன் பிறகு பெற்றோர் வேறு, பிள்ளைகள் வேறு என்று தங்கள் பாதையில் பிரிந்து சென்று விடுவார்கள். என் மகனுடைய சாமான்கள் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு போய் அவனுக்காக ஒதுக்கப்பட்ட அறையிலே வைத்தோம். முதன்முறையாக எங்களை பிரிந்து இருக்கப் போவதால் அவன் கண்கள் கலங்கிவிட்டன. அதை காட்டாமல் இருக்க அவன் பெரிதும் பிரயத்தனப்பட்டான். என் மனைவியோ பொங்கி வந்த அழுகையை அடக்க தெரியாமல் விம்மத் தொடங்கினாள். செய்வதறியாது துரியை வாரி எடுத்து திருப்பி திருப்பி கொஞ்சினான் என் மகன். அவனுடைய 10வது வயதிலே பிறந்த நாள் பரிசாக நாங்கள் கொடுத்த நாய்தான் துரி. கடந்த 7 வருடங்கள் அவன் துரியை விட்டு பிரிந்திருந்ததே இல்லை. முதன் முறையாக இப்படி பிரிவது எங்கள் எல்லோருக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. நாங்கள் வீடு வந்து சேர்ந்தபோது வீடு ஓவென்று சுடுகாடு போல காட்சியளித்தது. மனம் கேளாமல் மகனுடன் டெலிஃபோனில் கதைத்தோம். அவன் துரியை பற்றித்தான் விசாரித்தான். நாங்கள் துரியை டெலிஃபோன் வாய்க்கருகே கொண்டு போய் பிடிக்க அது வள்வள்ளென்று குறைத்து தன் ஆற்றாமையை தெரியப்படுத்தியது. என் மகனுடைய அறைக்குள் ஓடிப்போய் அவன் படுக்கையையும் புத்தகங்களையும் உடுப்புகளையும் மணந்து மணந்து பார்த்துவிட்டு மறுபடியும் திரும்பி வந்து என் காலடியில் படுத்து கொண்டது. நீர்த்தேங்கிய கண்களை உயர்த்தி முகத்தை என் மடியிலே தேய்த்து என்று முனகியது. அதனுடைய துக்கத்தை யார் தேற்றுவார்கள்? அந்த நாய்க்குட்டி பிறந்து 6 வாரங்களிலேயே எங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. கால்களை தூக்கி ஆண் நாய் என்று நிச்சயித்து கொண்டு என்ன பெயர் வைப்பது என்ற விசாரத்தில் மூழ்கினோம். பல பெயர்களை நிராகரித்த பின்பு துரியோதனன் என்ற பெயரை நான் தான் முன்மொழிந்தேன். என் மகன் என்னை கீழ்கண்ணால் ஊடுருவி பார்த்தான். பெயர்களை வீட்டோ பண்ணும் உரிமை அவனிடம் இருந்தது. துரி என்று கூப்பிடுவோம் என்று இறுதியில் தெரிவித்து விட்டான். பேரும் அப்படியே நிலைத்து விட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து எங்களை பார்க்க அடிக்கடி வரும் நண்பர் ஒருவருக்கு அந்த பேர் பிடிக்கவில்லை. ஏன் வேறு பேர் கிடைக்கவில்லையா என்று கேட்டார். நான், இல்லை, முதலில் திருதராஷ்டிரன் என்று வைப்பதாகத்தான் இருந்தோம். ஆனால் அந்த பேரில் நாய்க்கு அவ்வளவாக சம்மதமில்லை. அதுதான் துரியோதனன் என்று வைத்திருக்கின்றோம். இந்த பெயர் அதற்கு நன்றாக பிடித்து கொண்டது என்று சொல்லிவிட்டேன். பிறகு அந்த நண்பர் வாயை திறக்கவில்லை. இடக்காக அவருக்கு பதில் கூறினாலும் துரியோதனன் என்று பெயர் வைத்ததற்கு காரணமில்லாமல் இல்லை. மகாபாரதத்திலே சிறப்பாக பேசப்படும் நட்பு கிருஷ்ணன் அர்ஜுனன் நட்புத்தான். இரண்டு பேருமே ராஜவம்சம், நெருங்கிய உறவு. இதிலே என்ன அதிசயம்? உண்மையில் எங்கள் இதிகாசங்களில் கூறியபடி மிகச்சிறந்த நட்புக்கும் விசுவாசத்திற்கும் அன்புக்கும் இலக்கணம் துரியோதனன் தான். அர்ஜுனனுடன் துவந்த யுத்தம் தொடங்க முன்பு உன் குலத்தை உரைப்பாயாக என்று சபை நடுவே கேட்டதும் தலைகுனிந்த கர்ணனை கட்டி தழுவி அந்த கணமே அவனை அங்கதேசத்து அரசனாக அபிஷேகம் செய்த துரியோதனனை மறக்க முடியுமா? சொக்கட்டான் விளையாட்டிலே உச்சக்கட்டத்தில் பானுமதி எழுந்ததும் அவள் முந்தானியை கர்ணன் பிடித்து இழுக்க முத்துமாலை அறுந்து சிதறி விழ உள்ளே வந்த வணங்காமுடி மன்னன் துரியோதனன் முழங்காலில் இருந்து பொறுக்கவா கோக்கவா என்று கேட்ட அவனுடைய ஆழ்ந்த நட்பின் அடையாளமாக வைத்த பெயரல்லவா இது? இந்த வியாக்கியானமெல்லாம் கழிவுநீர் கால் வைத்திருத்தும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நண்பருக்கு விளங்கவா போகிறது என்று நானும் பேசாதிருந்து விட்டேன்.
துரி சிறு வயதிலே செய்த கூத்தை இங்கே வர்ணிக்க முடியாது. அது வந்த நாளிலிருந்து எங்கள் வீட்டு நடைமுறைகள் எல்லாம் மாறிவிட்டன. எங்கள் எல்லோருடைய செயல்பாடுகளும் அதை மையமாக வைத்துத்தான் நடந்தன. அதற்கு பால் பருக்குவது, சாப்பாடு ஊட்டுவது, குளிக்க வற்பது என்ற எல்லாவற்றையும் போட்டி போட்டு கொண்டு செய்தோம். என் மகனுடன் செய்த ஒப்பந்தப்படி துரியின் கழிவு உபாதைகளை அவனே பார்த்து கொண்டான். படுக்கப் போகும் முன் பத்திரிகைகளை எல்லாம் பரப்பி தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டோம். பனி குளிரடிக்கும் இரவு நேரங்களில் என் மகன் துரியை கூட்டிக் கொண்டு வெளியே விட்டு நடுக்கத்துடன் காத்து கொண்டிருப்பான். அந்த காட்சி என் மனத்தை வெகுவாக உருக்கிவிடும். சில வேளைகளில் துரி தவறுதலாக விலையுயர்ந்த காப்பெற்றில் ஒன்றுக்கு போய்விடும். நாங்கள் அதை அதட்டும் போது அது மிகவும் நொந்து போகும். அவமானப்பட்டு போய் உடலை கூனி குறுகி ஒரு மூலையிலே அணுங்கிக் கொண்டே ஒளிய பார்க்கும். அது புத்திசாலியான நாய் என்றாலும் சிறு பிள்ளைகளுக்கே உரிய விஷமத்தோடு அது செய்த லீலைகளுக்கு அளவில்லை. முதலிலிருந்தே சில ரூல்ஸை நாங்கள் துரிக்காக ஏற்படுத்தி கொண்டோம். அதிலே ஒன்று, துரிக்கு நாங்கள் சாப்பிடும் உணவு கொடுப்பதில்லை என்பதுதான். காலையிலே 2 கப்பால், பின்னேறம் 5 மணியளவில் டின்னிலே வரும் நாய் உணவை அளவோடு எடுத்து துரியுடைய பிளேட்டில் போட்டு விடுவோம். அது பாய்ந்தடித்து சாப்பிடாது, வைத்து வைத்து வேண்டிய போது சாப்பிட்டு கொள்ளும். ஒரு நாய் தன் சாப்பாட்டிற்காக கெஞ்சுவதோ வாயை பார்த்து கொண்டு நிற்பதோ அதனுடைய தன்மானத்திற்கு இழுக்கு என்பது எங்கள் கருத்து. குட்டி நாயான துரிக்கு குழந்தை புத்தி சுபாவம் அதிகம். பதுங்கி பதுங்கி வந்து நாங்கள் அணியும் சாக்ஸை திருடி கொண்டு போய் தோட்டத்திலே புதைத்துவிடும். இப்படியாக எங்கள் சாக்ஸ் எல்லாம் அதிதீவிரமாக மறைந்து கொண்டு வந்தன. ஒரு நாள் பிடிபட்டு விட்டது. எங்கே என்று உருக்கி கேட்டதும் தோட்டத்திலே போய் பரபரப்பாக தோண்டியது. சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையரை இம்ப்ரெஸ் செய்வதற்காக ஆற்றிலே போட்ட பொற்காசை திருவாரூர் தாமரை குளத்திலே எடுத்து கொடுத்தார் அல்லவா. எங்களுடைய துரியும் எங்களை இம்ப்ரெஸ் செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகளெல்லாம் படுதோல்வியடைந்தன. அதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் எங்கள் சொக்ஸை கண்ணும் கருத்துமாக காபந்து செய்யத் தொடங்கினோம். ஆனால் இதை எதிர்பார்த்த துரி இன்னொரு படி முன்னேறிவிட்டது. ஒரு நாள் இரவு என் மகனுடைய காலணியை கடித்து வைத்திருந்தது. அன்று நாங்கள் இது எங்களுக்கு ஒப்பான விஷயம் இல்லை என்பதை மிகவும் கஷ்டப்பட்டு துரிக்கு விளங்க வைத்தோம். ஆனால் அடுத்த 4ஆம் நாளே என்னுடைய $140 சப்பாத்தை இது கடித்து ஓட்டை போட்டு விட்டது. இது ஒரு சீரியஸ் விஷயம் என்பதை துரிக்கு எப்படி உணர்த்துவது? அடுத்த நாள் சாப்பாட்டு நேரத்திற்கு துரியினுடைய பிளேட்டில் உபயோகத்தில் இல்லாத பழைய சப்பாத்துக்கள், செருப்புக்கள் எல்லாவற்றையும் போட்டு அதன் முன்னால் வைத்தோம். துரி திடுக்கிட்டு விட்டது. 2 நாள் தொடர்ந்து இப்படியே செய்து கொண்டு வந்தோம். அதுவும் சிவ பட்டினியாக கிடந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகு துரி சப்பாத்தை கண்டால் மற்ற பக்கமாக ஓடும். துரியை வாங்கும் போது எங்களுக்கு அதனுடைய பெடிகிரி கார்டையும் தந்திருந்தார்கள். பெடிகிரி கார்டு என்பது அந்த நாயுடைய பூர்வாங்கத்தை கூறும் அட்டை. அது ஒரு ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட். அதனுடைய மூதாதையர் ஸ்பெயினில் இருந்து ஆஸ்திரேலியா போய் அங்கே இருந்து 100 வருடங்களுக்கு முன்பாக அமெரிக்காவிற்கு வந்தவை. பிறக்கும் போதே ஒட்டிய வாழ்வுடன் பிறக்கும் இந்த நாய்கள் ஆஸ்திரேலியாவின் ஆட்டு மந்தைகளை சீராக வைத்திருப்பதற்கு ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டவை. நீல நிற கண்களும் மடிந்த காதுகளும் மெத்தென்ற பத்தையாக இருக்கும் மயிரும் இந்த சாதி நாயை சட்டென்று இனம் காட்டிவிடும். 60 பவுண்ட் எடையும் 2 அடி உயரமும் கொண்ட இது மனிதனுக்கு கடவுளால் அளிக்கப்பட்ட விசுவாசமான ஒரு தோழன். துரியுடைய மேன்முடி சாக்லேட் கலரில் அடர்த்தியாக இருக்கும். முகமும் கீழ்கால்களும் மாத்திரம் தேக்கு மர நிறம். அதன் கழுத்திற்கு கீழே கொஞ்சம் வெள்ளை பிரதேசம். கண்கள் கனிந்து இருக்கும். அண்ணாந்து பார்க்கும்போது என்னை அணை என்று கெஞ்சுவது போல தோன்றும். கண்களுக்கு மேலே 2 வட்டங்கள். அது படுத்து நித்திரை கொள்ளும் போதும் கண் விழித்திருக்கிறது போன்ற பிரமையை உண்டு பண்ணும். ஆட்டு மந்தைகளை மேய்க்கும் போது ஆடுகள் இது தூங்கும் போதும் விழித்திருக்கிறது என்று நினைத்து மயங்கி பதிவக்தியோடு செயல்படுமாம். மேய்ச்சலில் இருக்கும்போது இது மந்தையை சுற்றி சுற்றி வந்து ஆடுகளின் கால்களை மெல்ல கடித்து அவற்றை ஒழுங்குபடுத்தும். அந்த பழக்கத்தை இது இன்னும் முற்றிலும் மறக்கவில்லை. 4-5 பேரோடு இதை கூட்டி கொண்டு ரோட்டிலே போனால் இது ஆட்களை சுற்றி சுற்றி வந்து குதிக்காலை மெல்ல கடித்து ஒழுங்கு பண்ண பார்க்கும்.
இன்னொரு பரம்பரை விசேஷமும் இதற்கு உண்டு. ஆட்டு மந்தையின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு போக வேண்டுமென்றால் இது சுற்றி வந்து போகாது. ஒரு ஆட்டின் மேலேறி அப்படியே ஒவ்வொரு ஆடாக பாய்ந்து பாய்ந்து அந்த கரை போய் சேர்ந்துவிடும். இந்த பழக்கம் இன்னமும் இதன் இரத்தத்தில் ஊறியிருக்கிறது. ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு போவதற்கு இன்று கூட இது தன் குலாசாரப்படி எதிர்ப்பட்டது எல்லாவற்றையும் ஏறி பாய்ந்து பாய்ந்துதான் போய் சேரும். நான் வளர்த்த நாய்களில் துரி போன்ற அறிவுக்கூர்மை உள்ள நாயை நான் கண்டது கிடையாது. ஆனாலும் அதற்கு ஒரு வயது பிராயம் முடிவதற்கிடையில் தகுந்த ட்ரெய்னரிடம் பயிற்சி கொடுப்பதென்று முடிவு செய்தோம். ட்ரெய்னர் சொன்ன வாசகம் எனக்கு இன்னமும் ஞாபகத்தில் இருக்கிறது. நாய்கள் நல்ல புத்தி கூர்மை உடையவை, அவைக்கு ட்ரெய்னிங் தேவையில்லை. ட்ரெய்னிங் எல்லாம் உங்களுக்குத்தான் என்று அந்த மெக்சிகோக்காரன் என்னை சுட்டி காட்டி கூறினான். எவ்வளவு உண்மையான வார்த்தைகள்! நாலே நாலு வார்த்தைகள் தான் எங்களுக்கு கற்பித்தான். அதன் பிறகு துரியில் எவ்வளவு மாற்றம்! கம் வா என்பது, சிட் இரு என்பது, ஸ்டே நில் என்பது, இவை எல்லாவற்றையும் நானும் துரியும் வெகு சிரத்தையாக கற்றுவிட்டோம். வீட்டுப்பாடம் கூட சரியாக செய்தோம். ஆனால் ஹீல் என்பது எங்கள் இரண்டு பேரையும் வாட்டி எடுத்து விட்டது. இடது கையிலே நாயுடைய சங்கிலியை பிடித்து கொண்டு நாயையும் இடது பக்கமாக நடத்தி செல்ல வேண்டும். செய்து பார்த்தால் தெரியும் வினை. நடக்கும்போது நாய் என்னுடைய குதிக்காலுடனேயே வந்து கொண்டிருக்க வேண்டும். நான் நிற்கும்போது அதுவும் நிற்க வேண்டும். நடக்கும்போது அதுவும் நடக்க வேண்டும். கொஞ்சம் முந்தியும் போகக்கூடாது, பிந்தியும் வரக்கூடாது. நாயுடைய வேகத்திற்கேற்ப நான் என்னுடைய வேகத்தை மட்டுப்படுத்த பார்ப்பேன். மெக்சிகோக்காரன் கத்துவான், நாய்தான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும், நான் அல்ல. காசையும் கொடுத்து இந்த மெக்சிகோக்காரனிடம் இப்படி பேச்சு வாங்க வேண்டியிருக்கிறதே என்று நான் என்னை நொந்து கொள்வேன். கடைசியில் ஒருவாறாக பரீட்சையில் இருவருமே பாசாகி விட்டோம். இது தவிர மெக்சிகோக்காரன் ஒரு விசிலும் தந்திருந்தான். அந்த விசிலை ஊதினால் சத்தமே கேட்காது. அந்த சத்தம் நாய்க்கு மாத்திரம்தான் கேட்கும். அது எங்கே இருந்தாலும் ஓடி வந்துவிடும். அதற்கு பிறகு துரியுடன் வாக் போவதும் பார்க்கிற்கு போய் விளையாடுவதும் எனக்கும் என் மகனுக்கும் சொர்க்க வாசலை திறந்து விட்டது போல ஆகிவிட்டது. இந்த நாலு வார்த்தைகளும் எங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை அறிமுகப்படுத்தி விட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். போ என்று சொல்வதற்கு மெக்சிகோக்காரன் ட்ரெய்னிங் இல்லை என்றும் நாயை அந்த வார்த்தை குழப்பும் என்றும் கூறியிருந்தான். போ என்ற வார்த்தை உண்மையில் தேவையில்லை என்பதை நாங்கள் வெகுநாள் கழித்துத்தான் கண்டுகொண்டோம். எங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வந்தால் துரி அவசரமாக வந்து அவர்களை ஒரு முறை உகர்ந்து பார்க்கும், பிறகு போய்விடும். அதனுடைய கம்ப்யூட்டர் மூளையில் விருந்தினருடைய மனம் பதிவாகி எஜமானருக்கு இவர்கள் வேண்டியவர்கள் என்ற செய்தி ஆயுளுக்கும் நிச்சயமாகிவிடும். சூப்பர் மார்க்கெட் போனால் துரி எங்களுக்காக வெளியே காத்து நிற்கும். எவ்வளவுதான் அதற்கு தொந்தரவு வந்தாலும் அசையாது. ஒரே ஒரு முறை மாத்திரம் அதற்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. துரி இப்படி ஒரு நாள் வெளியே இருக்கும் சமயம் பார்த்து சடை வைத்து சிலுப்பிய பெண்ணாய் ஒன்று அதை மயக்கிவிட்டது. வேத அத்தியாயனத்தில் கவனமாயிருந்த ரிஷிய சிருங்கரைப் போல விஷயானுபவங்கள் தெரியாமலே இது வளர்ந்து விட்டது. இதற்கு முன் இப்படியான உணர்ச்சிகளை அது அனுபவித்ததில்லை. அந்த சடை நாயை கண்டதும் அதன் பின்னாலேயே சுற்றி கொண்டு போய்விட்டது. நாங்கள் துரியை தேடி கண்டுபிடித்த போது எங்களை அந்நியர் போல பார்த்து என்று அழுது கொண்டே எங்களுடன் வேண்டா விருப்பாக வந்தது. அந்த சடைக்கார சிறுக்கி துரியின் மனத்தை அப்படி கெடுத்து விட்டது. அப்போது நான் ஒரு துரோகமான காரியத்தை செய்ய வேண்டி வந்தது. கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவனின் பால் உணர்ச்சியுடன் விளையாட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? சுயநலம் கருதி மிருக வைத்தியரிடம் போய் துரிக்கு நலம் அடித்து பால் நீக்கம் செய்து வந்தோம். ஆண் நாய்கள் பெண் நாய்களுக்கு பின் தரிகிட்டு அலையாமல் இருந்து வீட்டை நலமாக காப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் தொன்று தொட்டு கடைப்பிடித்து வந்த உபாயம். நாங்கள் செய்த துரோகம் தெரியாது என் செல்லக்கட்டி துரி எங்களை நக்கியபடியே விசுவாசமாக பின்தொடர்ந்தது என் மனதை மிகவும் கஷ்டப்படுத்தியது. ஒரு நாள் இப்படித்தான் துரியை காரிலேயே விட்டுவிட்டு கண்ணாடியையும் உயரப் போட்டுவிட்டு ஒரு அவசர காரியமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஒன்றுக்குள் போய்விட்டேன். 5 நிமிடங்களில் வந்துவிடுவேன் என்றுதான் நினைத்திருந்தேன். அங்கே கனநாள் காணாத ஒரு நண்பரை கண்டு நேரம் போவது தெரியாமல் பேசிக்கொண்டிருந்து விட்டேன்.
அவருடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி அவருடன் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு திரும்பும் போதுதான் துரியனுடைய ஞாபகம் சடதியாக வந்தது. அது ஒரு கோடைக்காலம். பதைத்து கொண்டு நான் ஓடி வந்து பார்த்தபோது காரை சுற்றி இரண்டு மூன்று பேர், ஒரு போலீஸ்காரர். பான் போரனை போல வெகிக்கொண்டிருக்கும் காரிலே இப்படி வாயில்லாத பிராணியை விட்டு போவது எவ்வளவு பாபமான காரியம் என்பது எனக்கு தெரியும். தவறுதலாக நடந்துவிட்டது என்று போலீஸ்காரரிடம் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். ஆனால் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு துரியிடம் மன்னிப்பு கேட்பேன்? துரி முகத்தை உயர்த்தி நீர்கசிந்த கண்களால் என்னை பார்த்துவிட்டு தலையை என் மடியில் உரசி தன் மன்னிப்பை அறிவித்தது. ஆனால் நான் மாத்திரம் என்னை மன்னிக்கவே இல்லை. இந்த சமயத்தில் தான் துரி தன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பாடத்தை கற்றது. நாங்களும் தான். எங்கள் வீட்டின் பின்னால் மரங்கள் அடர்ந்த ஒரு தோப்பு இருந்தது. மரங்கள் என்றால் கவையாகி கொம்பாகி வளர்ந்த ஓக் மரங்களும் அமெரிக்கன் ஹைவே போன்று வளைவே இல்லாத சிவப்பு மரங்களும் அந்த தோப்பை நிறைத்து இருந்தன. நிமித்தி வைத்த நாதஸ்வரம் போன்ற டக்ளஸ் மரங்களில் வண்ணக்கலர் மரங்கொத்திகள் நேர்நேராய் ஓட்டைகள் துளைத்து அவற்றிலே வரப்போகும் பனிக்காலத்திற்கு ஓக் விதைகளை சேமித்து வைத்திருப்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். தேன் சிட்டுகளும் மரங்கொத்திகளும் கொண்டைக்குருவிகளும் ஹமிங் பறவைகளும் அங்கே நிரந்தரமாக குடியிருந்தன. அவற்றுடைய சலசலப்பு அதிகாலை வேளையிலேயே எங்களையெல்லாம் எழுப்பிவிடும். துரிக்கென்று ஒரு சிறிய மரக்கதவு ரப்பர் விளையம் போட்டு எங்கள் வீட்டு சுவரிலே பொருத்தியிருந்தோம். துரி வேண்டிய நேரம் போகவும் வரவும் அது வசதியாக இருந்தது. துரி அடிக்கடி வெளியே போய் தன்கீழ் பிரஜைகளாகிய அணில்களுக்கும் தேன் சிட்டுகளுக்கும் மரங்கொத்திகளுக்கும் காட்டு முகமாக ராஜ நடை நடந்து தன் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து திரும்பும். அவையும் இதை கண்டவுடன் கிக்கி என்று சத்தமிட்டு மரியாதை செய்து ஒதுங்கி நிற்கும். துரி இப்படி புது லாடமடித்த குதிரை போல தலையை நிமிர்த்தி நகர்வலம் வரும்போது அந்தந்த மூலைகளில் ஒரு சொட்டு சிறுநீர் தெளித்து தன் நெல்லிகளை திரும்பவும் வலியுறுத்தி வைக்கும். ஒரு நாள் இரவு 11 மணி இருக்கும். என் மகன் ஹைஸ்கூல் சோதனைக்கு விழுந்து விழுந்து படித்து கொண்டிருந்தான். நானும் மனைவியும் தொலைக்காட்சி பார்த்தவாறு இருந்தோம். எங்கள் காலடியில் துரியை கதகதப்பாக படுத்திருந்தது. திடீரென்று ஒரு வாடை வீசியது. நாங்கள் இதற்கு முன்பு அறிந்திராத ஒரு நடி. நாங்கள் ஆளையால் பார்ப்பதற்கிடையில் துரி விசுக்கென்று எழும்பி நாய்க்கதவை தள்ளிக்கொண்டு வெளியே பாய்ந்தது. அங்கே வெவ்வு பார்க்க வந்த வரி போட்ட தேவாங்கு ஸ்ட்ரைப்ஸ் கங் ஒன்றை துரி துரத்தியபடி போய்கொண்டிருந்தது. ஒரு நொடிதான். அந்த காட்சியை பார்த்தாலும் மனதை விட்டகலாத காட்சி அது. அந்த தேவாங்கு 1.5 அடி உயரம்தான் இருக்கும். கருப்பு நிறத்தில் முதுகிலே மட்டும் வெள்ளை கோடு. அத்தோடு குஞ்சம் கட்டியது போல அடர்த்தியான வால் அதற்கு. இனி ஆத்தாது என்று தெரிந்ததும் தேவாங்கு பக்கவாட்டில் நின்று கால்களை தூக்கி இப்படியான ஆபத்து சமயங்களுக்கென்று கடவுளால் கொடுக்கப்பட்ட பின்னங்கால்களுக்கிடையில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத இரு சுரப்பைகளிலிருந்து ஒரு திரவத்தை பீச்சி அடித்தது. துரியின் கண்களை நோக்கித்தான் இந்த திரவம் வந்தது. துரி எவ்வளவு முயன்றும் அதனால் இதை தவிர்க்க முடியவில்லை. துரி புல்தரையிலே விழுந்து உருண்டு உருண்டு கதறியது. நாங்கள் ஓடி அதனிடம் வந்தபோது வெளிர் மஞ்சள் கலரிலே இருந்த அந்த திரவம் அதன் உடம்பு பூராவும் பரவிவிட்டது. ஓ என்று ஓலமிட்டு ஊரை கூட்டியது. நாங்கள் துரியை கிட்டு அணுகாதபடி அந்த நடி எங்களை தாக்கியது. ரப்பரை எரிக்கும் போது வருமே அப்படியாக நாசித்வாரத்தை அரித்து கொண்டு போகும்படியான துர்நடி அது. துரியை உள்ளே கொண்டு வந்து அது ஓலமிட ஓலமிட குளிக்க வார்த்து அதன் வேதனையை தீர்க்க முயன்றோம். முடியவில்லை. கடைசியில் தக்காளி பழச்சாறு பிழிந்து அதை அதில் முக்கி முக்கி எடுத்தோம். 3 நாள் வரை அதன் ரணம் ஆறவில்லை. வீட்டை சுற்றி அப்பியிருந்த மனமும் போகவில்லை. தேவாங்கு அதற்கு பிறகு என்ன நினைத்ததோ தெரியவில்லை. துரியின் ராஜ்யத்தில் அதனுடைய மனம் கமழும் படையெடுப்பு மீண்டும் நடைபெறவே இல்லை. ஆனால் இந்த சமயத்தில் தான் துரி வேறொரு நிரந்தரமான எதிரியை தேடிக்கொண்டது. பின் தோட்டத்திலே பறவைகளுக்காக ஒரு தட்டிலே எப்பவும் தண்ணீர் வைத்திருக்கும். பறவைகளும் அணில்களும் தேன் சிட்டுகளும் வந்து இந்த தண்ணீரை குடித்து இளைப்பாறி செல்லும். சில வேளைகளில் இந்த தண்ணீர் மண் கலந்த சேற்று தண்ணீர் போல கலங்கி இருக்கும். முதலில் நான் இது பற்றி சட்டை செய்யவில்லை. ஆனால் நாளாக நாளாக எனக்கு அதிசயமாக இருந்தது. இரவிலே தெளிந்த ஓடை போல இருக்கும் தண்ணீர் இப்படி சகதியாவது எப்படி
ஒரு நாள் தற்செயலாக இதற்கான விடை கிடைத்தது. நடிச்சாமம் போல நாங்கள் பின்னால் வைத்திருக்கும் குப்பை வாளியை அடிக்கும் சத்தம் கேட்டது. நல்ல நிலா எரியும் மோகனமான இரவு வேளை அது. ஒரு ரக்கூன் வந்து குப்பை வாளியை உருட்டி கையை விட்டு எதையோ தேடிக்கொண்டு இருந்தது. கையிலே கிடைத்த மிச்சம் மீதி வளவகையை கொண்டு வந்து தண்ணீரிலே அலம்பி சாப்பிட்டது. ஒரு சிறிய நாய் அளவுக்கு உயரமாக அது இருந்தது. கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறம், வாலிலேயும் கண்களிலும் மஞ்சளும் வெள்ளையுமான வளையங்கள். அதன் கண்களுக்கு மேலே இருந்த கருப்பு வட்டம் முகமூடி போட்டது போல பார்க்க அழகாக இருந்தது. இது ஒரு இரவு பட்சினி. பழங்கள், தானியங்கள், தவளை, குருவி முட்டை போன்றவற்றை தேடி எடுத்து சாப்பிடும். ஆனால் இதில் ஒரு விசேஷம், எடுப்பவற்றை தண்ணீரிலே கழுவித்தான் இது சாப்பிடும். மிருகங்களிலேயே ரக்கூனுக்குத்தான் இப்படி சுகாதாரத்தில் இவ்வளவு ஈடுபாடு. கரடியைப் போல இந்த ரக்கூனும் எல்லா விதமான சாப்பாடும் ஒருவித தயக்கமின்றி சாப்பிடவல்லது. தானும் தன்பாடுமாக இருந்த துரிக்கு இப்படியாக ரக்கூன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் தலையிடுவது பிடிக்கவில்லை. அன்றிலிருந்து அதி தீவிரமாக அது தன்னுடைய கடமைகளை கவனிக்க தொடங்கியது. இரவு நேரங்களில் ரக்கூன் ரகசியமாக வந்து குப்பை வாளியை தட்டி உணவு தேடுவதும், கிடைப்பதை தண்ணீரில் அலம்பி சாப்பிடுவதும், ஆற்ற முடியாத ஆவேசத்துடன் துரி துரத்தி போவதும் இப்போது வழக்கமாகிவிட்டன. அச்சபாரம் கொடுத்து பிடித்த இணுவில் தவில் செட் டம் டம் என்று விடாப்பிடியாக அடிப்பது போல நடு இரவு வேளைகளில் தவறாமல் குப்பைவாளி சத்தம் நீட்டுக்கு கேட்கத் தொடங்கியது. அந்த நேரங்களில் துரி பீத்து கொண்டு நாய்க்கதவு வழியாக ஓடுவதும், நாய்க்கதவு டக்கென்ற சத்தத்துடன் திறப்பதும் மூடுவதும் இப்போவெல்லாம் என் காதுகளுக்கு கேட்டு கேட்டு பழக்கமாகிவிட்டது. துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடந்தது போன்ற இந்த துவந்த யுத்தம் முடிவே இன்றி ஒவ்வொரு இரவும் நடைபெற்றது. பகல் நேரங்களில் நிர்பந்தமாக ஒத்தி வைக்கப்பட்டு இரவு நேரங்களில் பழைய மூர்க்கத்துடன் இது தொடர்ந்தது. துரியும் ரக்கூனும் அந்த ஆவேசமான இரவு நேரங்களுக்காகவே வாழ்வது போல எனக்குப்பட்டது. துரி பகல் நேரங்களில் மூசி மூசி நித்திரை கொண்டு இரவு நேரங்களுக்காக தன்னை தயார் செய்து கொண்டது. எங்கள் வீதியில் 1000 பஸ்கள் ஓடியபடியே இருக்கும். ஆனால் என் மகன் வரும் பள்ளிக்கூட பஸ் சத்தம் மட்டும் துரிக்கு நிதர்சனமாக தெரிந்துவிடும். ஓடிப்போய் வாசலில் நின்று அவனை கூட்டி வரும். அவன் வந்த பிறகு அவனுடைய காலுக்கு பின்னாலேயே போய்கொண்டிருக்கும். வெளியே போய் அவனுடன் விளையாடவும், பிறகு அவன் வந்து படிக்கும் போது அவன் காலின் கீழே படுத்திருக்கவும், காலை நேரங்களில் அவன் காலை நக்கி எழுப்பவும், வாசலில் விழும் பேப்பரை ஓடி எடுத்து கொண்டு வரவும் பழகியிருந்தது. நண்பனாக, ஆசானாக, விளையாட்டு பிள்ளையாக எங்கள் வீட்டை துரி முழுக்க ஆக்கிரமித்த இந்த இனிமையான நேரத்தில்தான் என் மகன் இப்படி சடுதியாக எங்களையெல்லாம் விட்டு கல்லூரிக்கு படிக்கச் செல்ல வேண்டி வந்தது. அதற்கு பிறகு துரி முற்றிலும் ஒரு புதிய துரியாக மாறிவிட்டது. நானும் மனைவியும் எவ்வளவோ முயன்று எங்கள் மகனுடைய இடத்தை ஈடுகட்ட முயன்றோம். முதலில் என் மகன் 2 கிழமைக்கு ஒரு முறை வந்து போனான், பிறகு மாதத்திற்கு ஒரு முறை என்றானது. அதற்கு பிறகு ஒவ்வொரு செமஸ்டர் முடிவிலும் வந்து போக தலைப்பட்டான். துரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புது சூழ்நிலையை ஏற்று அதற்கேற்ற மாதிரி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டது. என் மகன் கல்லூரியை முடித்து நல்லதொரு தனியார் கம்பெனியில் வேலையில் சேர்ந்து விட்டான். இப்பொழுது அவன் வேலை பார்க்கும் இடமோ இன்னும் தூரமானது. வீட்டிற்கு வந்து சேர்வதற்கு 1/2 நாள் எடுக்கும். சில வேளைகளில் டெலிஃபோனில் கூப்பிடும்போது துரியை பற்றி கேட்பான். நாங்களும் அவ்வப்போது துரியை பற்றிய புதினங்களை சொல்லி வைப்போம். சூரியன் யாருடைய உத்தரவையும் எதிர்பாராமல் மாலை நேரங்களில் ஒளிவது போல சொல்லாமல் கொள்ளாமல் துரியனுடைய யவன பிராயத்து சேட்டைகளும் மறையத் தொடங்கின. முந்திய வீரியம் போய் சில மாற்றங்கள் தென்பட்டன. விடியும் போது அதனால் முன்பு போல துள்ளிக்கொண்டு எழும்ப முடிவதில்லை. கால்களை நிமித்தி வளைத்து மெதுவாகத்தான் சோம்பல் முறித்தது. இருந்தாலும் அது தன் கடமைகளை சரிவரச் செய்வதில் குறியாக இருந்தது. தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தில் மற்ற பிராணிகளோ பறவைகளோ ஆக்கிரமிக்காமல் இருப்பதில் மிக கவனமாக செயற்பட்டது. ஓர் அணிலையோ குருவியையோ துரத்திய பின் மிக மிக கப்பருடன் நடந்து தன்னுடைய ராஜ்யத்தின் மூலைகளில் போய் ஒவ்வொரு சொட்டு சிறுநீர் பாய்ச்சி சுற்றுலா வந்து கம்பீரமாக படுத்துக்கொள்ளும். இந்த நேரங்களில் ரக்கூன் துரியை ஒரு புதுவிதமான மூர்க்கத்துடன் தாக்க தலைப்பட்டது. அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்தது. துரி அடக்க முடியாத ஆங்காரத்துடன் எழும்பி அதை துரத்திவிட்டு மீண்டும் வந்து படுத்துக்கொள்ளும். மறுபடியும் ரக்கூன் வேண்டுமென்றே வந்து இதை சீண்டத் தொடங்கியது.
அது வேகத்துடன் மரத்திலேறும் வல்லமை படைத்ததால் துரி தொண்டை வரல குதைத்தும் உருமியும் தன் பாத்தியதையை நிலைநாட்டிவிட்டே திரும்பும். ஒரு நாள் தருணம் பார்த்து துரியினுடைய பரம எதிரியான ரக்கூன் ஒரு வஞ்சகமான சூழ்ச்சி செய்தது. அதிகாலை 5 மணி இருக்கும். டங் டங் என்று வாளிச்சத்தம் கேட்டது. துரி வழக்கம் போல் தன் வாசல் வழியாக பாய்ந்து ஓடியது. அது அப்படி கடக்கும்போது அதன் கதவு டக்கென்ற சத்தத்துடன் திறந்து மூடிக்கொள்ளும். ரக்கூனும் இங்கும் அங்கும் ஓடுவது போல பாய்ச்சல் காட்டிவிட்டு வழக்கம் போல மரத்தில் ஏறாமல் வெளியிலே அது செய்து வைத்து ஒரு ஓட்டை வழியாக பாய்ந்து போனது. யுத்தத்தின் உத்வேகத்தில் அறிவு மழுங்கி துரியும் அதை துரத்தி கொண்டு ரோட்டை கடந்து ஓடியது. அந்த நேரம் பார்த்து வேகமாக வந்த ஒரு கார் துரியின் மேல் ஏறிவிட்டது. நான் ஓடிப்போய் துரியை அள்ளி எடுத்தபோது அதனுடைய மூச்சு இழை போல ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பனித்த கண்கள் என்னையே பார்த்தபடி இருந்தன. எனது நீண்டகால நண்பனான துரியினுடைய கடைசி சுவாசம் என் கைகளில் மெதுவாக ஊர்ந்து முடிந்தது. துரியோதனன் என்ற தலைவணங்கா மன்னன் அநியாயமாக இடது தொடையில் அடிபட்டு இறந்தது போல துரியும் தனது இடது தொடை நசுக்கப்பட்டு என் மடியில் உயிரை நீத்தது. என் மகனுக்கு உடனேயே டெலிஃபோனில் அறிவித்தேன். அன்று பின்னேரமே அவன் வந்துவிட்டான். ஒரு பழைய கம்பளியில் துரியை சுற்றி பின்தோட்டத்தில் ஒரு கிடங்கு தோண்டி அங்கே புதைத்தோம். கண்களை புறங்கையால் துடைத்தபடி துரியை புதைத்த இடத்தில் அதன் ஞாபகமாக என் மகன் ஒரு ஆக்செடியை நட்டு வைத்தான். அன்று இரவும் குப்பைவாளி சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து தண்ணியில் சலசலவென்று அலம்பு மோசை வந்தது. வழக்கமாக நாய்க்கதவு படக்கென்று திறக்கும் ஓசையும் அதைத் தொடர்ந்து துரி சறுக்கி சறுக்கி ஓடும் சத்தமும் கேட்கும். இனிமேல் துரியின் உயிர்ப்பு என் காதுகளுக்கு கேட்கப் போவதில்லை. ஓ என் இனிய நண்பனே, நீயும் தொடையிலே அடிபட்டு இறக்கக்கூடும் என்கிற சிறு சம்சயமாவது எனக்கு இருந்திருந்தால் துரியோதனன் என்கிற பெயரை உன் மீது சுமத்த நான் பிரியப்பட்டிருக்க மாட்டேனே. ஓ என் இனிய நண்பனே, நீயும் தொடையிலேயே அடிபட்டு இறக்கக்கூடும் என்கிற சிறு சம்சயமாவது எனக்கு இருந்திருந்தால் துரியோதனன் என்கிற பெயரை உன்மீது சுமத்த நான் பிரியப்பட்டிருக்க மாட்டேன்.